ஓகே சார், ஜார்ஜ் மடுக்கு ஒரு புது விடா வர இந்த மைன்கிராஃப்ட். பட் இது வந்து ஒன் பீஸ் வேர்ல்டு. ஸோ ஒன் பீஸில் இருக்க எல்லா விஷயமும் இந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டு இருக்க போகிற எக்ஸாம்பிளுக்கு டெவில் ஃப்ரூட் டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட வெப்பன்ஸ் ஒன் பீஸில் என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அது இருக்கும். தென் எக்யூப்மெண்ட்டும் இருக்கும். ஸோ ஒன் பீஸில் என்னென்ன காஸ்ட்யூம்ஸ் போடுவாங்களோ அந்த காஸ்ட்யூம்ஸும் இருக்கும். ப்ளஸ் மசல்னஸ் அப்படின்னா வந்து அந்த ஒன் பீஸில் இருக்கிற மிஸ்டீரியஸ் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்களா, ஸோ அதுவும் இருக்குது. இது கம்ப்ளீட்டான ஒன் பீஸ் வேர்ல்டு தான் இருக்க போது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த டெவில் ஃப்ரூட் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒவ்வொரு டெவில் ஃப்ரூட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டெவில் ஃப்ரூட்னா என்னென்ன ஒன் பீஸ் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு டெவில் ஃப்ரூட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பவர் இருக்கும், சூப்பர் பவர் மாதிரி. அந்த ஒவ்வொரு பவர் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணி பயங்கர ஜாலி பண்ண போகிறோம். எனக்கு பர்டிகுலராக ஃபேவரட் மாடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாடை நான் போடுறப்போ ரொம்ப குஷியாக தான் போடுறேன். ஸோ அதனால் மறந்துடாமல் வந்து எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாமல் லைக் ஷேர் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் டார்கெட் 4K. ஸோ 4K ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாமல் வந்து எல்லோரும் ஒரு ஷேர் ஒரு லைக் பண்ணிங்கன்னா பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் இப்போ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணோம். ஸோ ஒரு 5 செகண்ட் டைம் கொடுக்குறேன். ஸோ டக்குன்னு ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5. எஸ், ஸோ 5 செகண்ட் டைம் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரைன்ஸ் இருப்பாங்க. அதாவது இந்த ஒன் பீஸ் வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைரட்ஸ் வர்சஸ் மரைன்ஸ் அப்படி தான் போகும். இந்த பைரட்ஸ்லாம் வந்து கெட்டவங்க அப்படின்னு இந்த மரைன்ஸ் நம்புவாங்க. இந்த மரைன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா லைக் போலீஸ் மாதிரி. ஓகேங்களா, இப்போ ஷார்ட் கன் வச்சுருக்கான் பாருங்கள். இப்போ நான் சர்வைவலுக்கு போனால் என்ன சுட்டு கொள்ளுவான் பாருங்களா, நீங்களே பாருங்கள். டே சுட்ரா, ஷூட் மீடா, ஒரு புல்லெட்லேயே சாவுறேண்ணா. சுடுறாங்க 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 சுடுறாங்க. டேய் கொண்ணுடாடா, சுடாதரா. ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிச்சா. ஏய் வீடெல்லாம் இருக்குப்பா இந்த வேர்ல்டில் பாருங்க, ஒரே மரைன்ஸாக இருக்கானுங்க, வீடெல்லாம் இருக்குது, வேறு லெவலில் இருக்கே. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். உள்ள செஸ்ட் வேறு இருக்குது. யாரா அந்த வீடு கட்டினது? ஃபஸ்ட்டு ரீஸ்பாண்ட் பண்ணி செக் பண்ணுறோம். ஓகே, அடுப்பெலாம் வச்சுருக்காங்க, ஒன்றுமே இல்லை. ஏய் ஏதோ வெடிக்குது. ஏய் க்ரீப்பர் சவுண்ட் கேட்குது எனக்கு. ஏய் யாரா நீனு? ஏய் நான் க்ரியேட்டிவில் இருக்கேன்டா, எப்பட்றா வெடிச்ச? ஓ மை காட், எங்க யாருங்க இவங்க வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க? இங்கே பாருங்க, ஒரே பைத்தியக்கார பசங்களாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் கோமாளி கான்ஸ், யாரா நீங்க? இதுக்கெல்லாம் இதெல்லாம் விட்றீங்க? டேய் என்னடா நடக்குதுங்க? சரி ஓகே, நம்ம வந்து இப்போ டேரெக்டாக டெவில் ஃப்ரூட்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு டெவில் ஃப்ரூட்டோட யூஸ் இருக்கும், ஒவ்வொரு டெவில் ஃப்ரூட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம அரிசான்டலாக வரதை விட்டு எனக்கு ஃபேவரட், எனக்கு தெரிஞ்ச, எனக்கு ஞாபகம் இருக்கிற டெவில் ஃப்ரூட் வரேன். ஃபஸ்ட்டு டெவில் ஃப்ரூட் என் கண்ணுக்கு போகிறது வந்து கொமு கொமு நோமி, அதாவது ரப்பர் ரப்பர் ஃப்ரூட்டு. ஸோ ரப்பர் ரப்பர் ஃப்ரூட்டோட யார் யூஸ்னா லூஃபி தான். ஸோ அதாவது இந்த ஒன் பீஸோட ஹீரோ தான் வந்து இந்த ஃப்ரூட்டோட யூஸர். பார்த்திங்கனாலே தெரியும், கொமு கொமு நோமி. ஸோ இதை சாப்பிட்டா நம்ம வந்து ரப்பராக மாறிடுவோம். அப்படியே இல்லாட்டி இதில் போட்டிருப்பாங்க என்னென்னலாம் யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. கொமு கொமுனோ பிஸ்டல் யூஸ் பண்ணலாம், கொமு கொமுனோ கேட்லிங், பசூக்கா, ராக்கெட்டு, கியர் செகண்டு, கியர் தேர்டு, கியர் ஃபோரு, ஐ மீன்ஸ் கியர் ஃபைவ். கியர் ஃபைவ் பார்க்க முடியாமல் இருக்கே, சீக்கிரம் அடிமிஷன் பண்ணுங்கடாடே. ஓகே, ஸோ சாப்பிட்டலாம். ஸோ இப்போ சாப்பிட்டாச்சு. இப்போ நான் வந்து கம்மு கம்மி நோமியை சாப்பிட்ட பிறகு நான் வந்து ரப்பர் மேனாக மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா, ஸோ தரைய ஏதோ பண்ணுமா? நோ நோ நோ, சம்திங் ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ என்ன பண்ணுன்னு தான் மறந்து போயிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே ஆ ஓகே, கம்மு கம்மு நோமி போட்டோன்னே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எபிலிட்டிஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிஸ்ன்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒவ்வொரு அந்த பவர் அந்த எபிலிட்டிஸ்க்கு சி சாரி அந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு இருக்க பவர். ஸோ கம்மு கம்மு நோ பிஸ்டல் பிஸ்டல் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த ஸ்லாட்டில் வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து கம்மு கம்மு நோ கேட்லிங்கு இந்த ஸ்லாட்டில் எக்யூப் பண்ணி, அடுத்து கம்மு கம்மு நோ பசூக்கா, அதுக்கப்புறம் ராக்கெட்டு, அதுக்கப்புறம் கியர் செகண்டு, அதுக்கப்புறம் கியர் தேர்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷல் எபிலிட்டிஸும் நான் இங்கே வந்து இந்த ஸ்லாட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக ஆல்ட்டு கொடுத்துட்டோன்னா நமக்கு இந்த எபிலிட்டிஸ்லாம் வந்துடும். ஆனால் ஒன்று மட்டும் வரல, கியர் ஃபோரியா வரல. ஐ ரியல் கியர் ஃபோர் கம் நாட் கம்மிங். கியர் 1, 2, 3, 4, எஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம நம்பர் கிளிக் பண்ணாலே போதும். இப்போ வந்து கம்மு கம்முனோ பிஸ்டல் யூஸ் பண்ணுறேன். பிஸ்டலை என்னடா உண்மையாவில், வாட் இஸ் இஸ்ரா, பிஸ்டலு எதுவுமே ஆகலை. சரி, கம்மு கம்முனோ கேட்டலிங்கு. ஆ நைஸ் நைஸ் நைஸ், நான் ஒருவேளை சர்வைவல் முடிக்க போகணும் போல். ஆஹா, இவன் ராக்கெட் லான்ச்சர் வச்சுருக்கானே, அடித்தா கொண்டுருவானோ? சரி பார்த்துக்கலாம், விடுங்க. கம்மு கம்முனா பிஸ்டலு சுற்றா, என்ன சர்வைவல் மூட போடல. கம்மு கம்முனா பிஸ்டலு, என்னடா உண்மையாக ஆக மாட்டேது. யாரா நீ? கோமாளிகாமி. ஆ ஏக வேறு லெவலில் இருக்கு. அடுத்து கியர்ஸ் கியர் போ, இப்போ கியர் செகண்டா, கியர் செகண்ட் போவோமா? கியர் செகண்ட், டிக்கு 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 டிக்கு, ஒரு டைம் இருக்கும் போல, டைம் லிமிட்டட் தான் போல. கியர் செகண்ட் அடித்தாலும் சாக மாட்டேறானே, இன்ஃபினிட்டி ஹெல்த்தோ. ஏய் யாரா நீ? சாகவே மாட்டேறேன்.
செத்துறா செத்து தொடடா அடப்பட உனக்கு கியர் தெரியுதாண்டா கியர் டூவில் சாக மாட்டேறேன் கைஸ் கியர் ஓகே ஆல்ரெடி ஒரு கியர் இருக்க யூஸ் பண்ண முடியாதா ஓகே டேய் சாவடா ஐயோ சாக மாட்டேறாங்க ஓய் ஏய் என்னடா பறக்குறேன் வேற லெவலுங்க என்னடா இது கியர் செகண்டில் இருந்தால் இப்படிலாம் ஜம்ப் ஆகிறேன் கியர் செகண்ட் ஆக்சுவலாக ரொம்ப பவரு ரொம்ப ஓவர் போர்டுன்னு சொல்லலாம் பட் அண்டர் ரேட்டட் நிறைய பேர் அது பவர் இல்லை நினச்சிட்ருக்காங்க ஓகே எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்கள் கியர் செகண்டு வேற லெவல் லைக் பண்ணால் இதை ஆக்டிவேட் ஆஃப் பண்ண முடிஞ்சால் ஆஃப் பண்ணிடலாமா நோ 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 பசி எடுக்குது உயோயோ ஓகே இது ஆமாம் லூஃபிக்கு பசி எடுக்கும்ல இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு எஃபெக்ட் வந்திருக்கு ஸ்லோனஸ்ஸு ஓகே ஹங்கரு ஸ்லோனஸ்ஸு ஸோ இதோட சைட் எஃபெக்ட் இதான் லூஃபி அந்தளவுக்கு பவர் யூஸ் பண்ண பசி எடுக்கணும் நிறையா சாப்பிடுவான் அவன் ஸோ அதான் அது டே யாருமே என்ன சுட மாட்டுறானுங்க ஒய் என்னாச்சுன்னு தெரியலையே சரி ஓகே அடுத்த கியர் போடலாமா எஸ் அடுத்தது வந்து கியர் 3 போட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி பசி எடுக்குது ஓகே ஸோ பசியும் முடிஞ்சு இப்போ வந்து ஐ திங்க் இவன் யாருமே அடிக்க மாட்டுறானுங்க ஏன் என்னாச்சுன்னு தெரில நான் டெவில் ஃபுட்டை சாப்பிட்றனால அடிக்க மாட்டேறான்ல முன்னாடி என்ன சுட்டானுங்க இப்போ யாருமே சுட மாட்டுறாங்க பாருங்க பாருங்க ஏய் என்னடா நடக்குதுங்க யாரா நீங்கள் ஏய் வாட் இஸ் திஸ்ரா ஒன் பீஸில் இப்படிலாம் நடக்குமா வாட் இஸ் திஸ்ரா வாட் இஸ் திஸ்ரா என்னடா ஏய் சுடுறானுங்க சுடுறானுங்க இப்போ தான் சுடுறானுங்க நம்மளை ஓ நம்மளை சுடலை வேறு யாரோ சுடுறாங்க டேய் நான் சுட்டலடா நீ இப்போ சுடுறா சுடுறா சுட்டு பாடுறா கியர் கியர் ஃபுல் பாடி ஆக்கிஸ் ஆக்டிவ் ஓ ஓகே 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 ரைட்டு புரிஞ்சிடுச்சு ஓகே கியரு இது ஓகே ஆ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன்னா கியர் தேர்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் கியர் தேர்டு தண்ணியில் உள்ளிட்டானுங்க ஓகே கியர் 4 நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்கி வேணுமா ஸோ நைஸ் வேறு லெவல் ஆனால் இன்னமும் ஆயிடுச்சு எனக்கு ஸ்லோனஸ் வந்துடுது அடிக்கடி ஓகே இதுதான் வந்து கம்மு கம்மு நோமி பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும் ஸோ ரப்பர் ஃப்ரூட்டு தான் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த ஒன் பீஸ் மேப்பில் என்னென்னா இப்போ நம்ம நார்மலாக ஒன் பீஸ் வேர்ல்டில் எப்படி இருக்குன்னா தண்ணிக்குள்ளே இருந்தால் யாராலையும் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸால் தண்ணிக்குள்ளே இருந்தால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல சேம் தான் இங்கேயும் என்னால் இப்போ நான் தண்ணிக்குள்ளே போயிட்டேன்னா என்னால் வந்து டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ண முடியாது அட் த சேம் டைம் என்னால் மேலே வரவே முடியாது நீங்கள் பாருங்களேன் என்னால் மேலே வர முடியல ஜம்ப் பண்ணுற ஜம்ப் ஆகலை எதுவுமே பண்ண முடியல ஸோ அந்த டெவில் ஃப்ரூட்னால என்னால் ஸ்விம்மிங் லைஃப் டைம் ஃபுல்லாக ஸ்விம்மிங் பண்ண முடியாதமா ஆகிடும் ஓகே ஸோ அதனால் என்ன வேணால் செத்துருவேன் இன்னொன்று ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு இப்போ இருங்க மேலே வந்துடுறேன் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இந்த மாடு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ வந்தாச்சா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு டெவில் ஃப்ரூட்டை நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றேன் ஓகேவா ஸோ நான் கம்மு கம்மு நோமியை சாப்பிட்ருக்கேன் இப்போ நான் செகண்ட் வந்து ரியோரியோ நோமியை நான் வந்து சாப்பிட போகிறேன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ இப்போ வந்து ரியோரியோ நோமியை சாப்பிட்றேன்னா இப்போ நான் செத்துருவேன் ஓகேங்களா ஒரு ஆள் வந்து ஒரு டேபிள் ஃபுட்டை தான் சாப்பிடணும் ரெண்டு டேபிள் ஃபுட்டை சாப்பிட்டா செத்துருவாங்க ஓகேங்களா நான் க்ரியேட்டிவ் மூட்லேயே இருந்தாலும் நான் செத்துருவேன் பாருங்களேன் செத்துருவேன் நான் ஏய் என்னடா வாட் ஒன்றும் நத்திங் ஹேப்பன் ஆனால் என்ன ஃப்ரூட் இருக்குன்னா கோமு கோமி நோய் தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம வேற ஒரு ஃப்ரூட் வாங்கணும்னா ஐ மீன் நம்ம வேற ஒரு ஃப்ரூட்டாக மாறணும்னா நம்ம வந்து செத்து தான் ஆகணும் இந்த சின்ன தண்ணியில் கூட என்னால் வெளில வர முடியுமா இதுலேருந்துலாம் வர முடியுது பெரிய தண்ணி இதுலேருந்து தான் இதுலலாம் என்னால் வெளில வரவே வரவே முடியாது பாருங்கள் ஸ்விம்மிங்கா ஏய் பரவாயில்ல இதுலேருந்து வரேனே பரவாயில்லையே நைஸ் வர லெவல் ஓகே ஸோ இப்போ வந்து இந்த தண்ணிக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்குள்ளே தான் நான் கன்ஃபார்ம் வெளில வர மாட்டேன்னு நினைக்கிறேன் எஸ் இதுக்குள்ளே இருந்தால் மாட்டிப்பேன் நான் என்னால் எந்த டெவில் ஃப்ரூட் பவர் யூஸ் பண்ண முடியாது அப்படியே நான் செத்துற வேண்டியதான் ஸோ செத்துட்டு நம்ம வந்து வேறு ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டு நம்ம அடுத்து செக் பண்ணுறேன் இதாக கமுகமு நோமி கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி தான் வந்திருக்கும் நான் எல்லா டெவில் ஃப்ரூட்டையும் செக் பண்ண போகிறதில்ல பர்டிகுலராக ஏதாவது ஒரு டெவில் ஃப்ரூட்டை மட்டும்தான் நான் செக் பண்ணி உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் ஸோ இப்போ வந்து நான் கூடிய சீக்கிரம் செத்துட்டு அடுத்த டெவில் ஃப்ரூட்டோட வரேன் ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்ல டெவில் ஃப்ரூட்டாக எடுப்போம் ஐ மீன் ஓவர் பவர்டு எனக்கு தெரிஞ்சு நான் லோஜியா டைப் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஜோனு ஏன்ஷியன்ட் ஜோன் எடுப்போம் ஓகே ஏன்ஷியன்ட் ஜோன்னா லைக் அவங்க வந்து ஒரு ஒரு அனிமலாக மாறிடுவாங்க ஓகேங்களா அதான் ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க ஒன் பீஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட போகிறோம் இந்த ஃப்ரூட்டோட நேம் வந்து சாரா சாரா நோமி ஓகேங்களா இந்த ஃப்ரூட்டால் வந்து நம்மளை என்னவாக மாற முடியும்னா ஆக்சிலேட்டலாக மாற முடியும் நம்மளால் மாடல் ஆக்சிலேட்டல்னு இருக்குது ஆக்சிலேட்டல் வேணாமே வேறு ஏதாவது எடுப்போங்க ஜோனு சாய் சாய் நோமி ஏன்ஷியன்ட் ஜோனு ப்ரான்சிரோ சாரஸ் ஸோ நோ குயினோட இது குயினோட டெவில் ஃப்ரூட் இது இது சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து குயினோட டெவில் ஃப்ரூட்டு இதை சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து நம்மளால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடியும் ஒரு பயங்கரமான ஒரு அனிமலாக மாறுவோம் ஓகே ஸோ இப்போ வந்து ரியோரியோ நோமி சாப்பிட்ருக்கேன் மாடல் ப்ரான்சிரோ சாரஸ் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரான்சிரோ காட் பாயிண்ட்டு ஓகே ப்ரான்சிரோ சாரஸ் ஹெவி பாயிண்ட்டு ப்ரான்சிரோ பாமரு டே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணுண்டா அதான்டா மெயின் ஓகே சாப்பிட்டாச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு ஸ்ட்ராங்கு இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் எபிலிட்டி ஹாக்கி ஓகே இப்போ நான் மாறணும் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுன்னா ஹால்ட்டு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு எஸ் இதான் வந்து கிங்கு ஸோ கிங்கோட ஸ்பெஷல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஓ பறக்க ஓ சாரி க்ரியேட்டிவ் மூலம் நான் பறக்கிறேன் ஏய் வாங்கடா வாங்கிட்டு போங்கடா ஓகே நைஸ் வேறு லெவலில் செம்மையாக இருக்குங்க கிங்கோட டெவில் ஃப்ரூட் இது ப்ரான்சிரோ சாரஸ் சம மாசாக இருக்குது மாசாலாம் இல்லை தமாசாக இருக்குது
ஓகே அடுத்தது வந்து இது, ஓகே அடுத்தது வந்து இது. ஓ நோ, ஒரே இதுதான் வந்து பண்ண முடியும் போல. டேய் யாரா நீ, இந்தாடா இந்தாடா இந்தாடா, முடிஞ்சா அடிக்கிறா அடிக்கிறா. இப்போ அடிச்சு பாருங்கடா, இப்போ அடிச்சு பாருங்கடா, பாருங்கடா பாருங்க பாருங்கடா. அப்பூவை வாயில் வச்சுட்டேன். இதான் குயினோட டேபிள் ஃபுட்டு. நைஸ், உண்மையாக பயங்கரமாக இருக்குது. ஸோ அடுத்த டேபிள் ஃபுட்டை போய் பார்ப்போம் இப்போ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேபிள் ஃபுட் என்னென்னு பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் டேபிள் ஃபுட் என்னவா எடுக்கலாம்? ரியோரியோனோமி பிரான்சர் சாஸ் பார்த்துட்டோமா, கமைக்கமை நோமி இருக்குது, பெட்ரடான் இருக்குது, ரியோரியோனோமி பெட்ரடான். ஓ, இது வந்து கிங்கோடது, இது வந்து குயினு, இது கிங்கு. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் ஃபுட்டும் செம பவர்னு சொல்லலாம். இதால் ஃப்ளை பண்ண முடியும் நம்மளால். ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து இதோட பவரை பார்க்கலாம். பெட்ரடானது. ஓகே, ஃபஸ்ட்டு இதை எக்யூப் பண்ணிவிடு. ஓகே, இது அதுக்கப்புறம் செகண்டுக்கு வந்து இது, எஸ் இது. ஓகே, தேர்டுக்கு வந்து இந்த இது. ஓகே, ஃபோர்த்துக்கு வந்து இது. இதுக்கு தாங்க நிறையா பவர் இருக்குது, எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஓகே, முடிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ட்டு கொடுப்போம். ஸோ பெட்ரடானா நம்ம மாறணும். ஸோ பெட்ரடானா மாறிட்டேனா, எஸ் இங்கே பாருங்க, நான் வந்து பெட்ரடா தான். இந்த நம்ம ஆர்க்கில் ஒரு ஒரு டைனோசர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பெட்ரடான்னு சொல்லிட்டு ஒரு டைனோசர் இருக்கும், அது வந்து பறக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து கிங்கோட பவரும் கூட. ஸோ கிங்கால் ஃபாஸ்ட்டாக கூட பறக்க முடியும். ஸோ இன்ஃபினிட்டியாக ஃபாஸ்ட்டாக பறக்க முடியும். செம்ம பவர் இது. ஓபி டபிள் ஃபுட்னே சொல்லலாம். ஸோ செம்ம மாசாக இருக்கும், பயங்கரமாக இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக பறக்குதுங்க. வீடியோ வேறு லெவலில் இருக்குதுங்க, இந்த பவரு செம்மையாக பறக்குது. இங்கே பாருங்க, இது வந்து நார்மல் கிங்கோட ஒன்று ஃபுல் ஃபார்ம், அதாவது ஃபுல் பறவையாக மாறலாம். இன்னொன்று வந்து பாதி மனுஷன் ரெக்க வந்துடும். இப்போ இதை வச்சு என்னால் பறக்க முடியும். ஓகேவா? ஸோ வேறு லெவல் தான் கிங்கு. கிங் வந்து ஃபுல் பறவையாகவும் மாறுவான், ஆஃப் கிட்டையும் மாறுவான், வேறு லெவலுங்க. ஐயோ ஜாலியாக இருக்குதுங்க. இப்படி ஏதோ எலக்ட்ரால வந்து ஃப்ரீயாக பறந்த அப்படி இருக்கும். என்னடா நீங்கள் பிள்ளேஜர் ஒரு போஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க. ஓனோ, வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த பவரு, செம மாசாக இருக்குது. ஐயோயோ, வேறு லெவலுங்க. செம ஓபி பவர்னால் இதுதான், உண்மையாகவே சரியான ஓபி, வேறு லெவல் பவரு. அடுத்தது வேற என்ன இருக்குது? ஓகே, ஓ ஆரோ விட்லாம். ஓ இங்கே பாருங்கள், வேறு லெவல் அட்டாக் கூட பண்ண முடியுதுப்பா கிங்கோட இதை வச்சு, வேறு லெவலில் பண்ணுது. அடுத்தது அடுத்தது ஓ நோ, ஒப்பிங்க ஒப்பிங்க. இங்கே பாருங்க, இப்போ இந்த ஃபுல் பவர் நான் இறக்குறேன். குர்ரா, ஆ செம்மங்க, கிங்கு சரியான ஓவர் பவருங்க, செம்ம பவராக இருக்கான், சரியான பவர். ஓகே நைஸ், வேறு லெவலே. ஸோ இதான் வந்து கிங்கோட டெவில் ஃப்ரூட்டு, பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து நம்ம வேறு யாரோ டெவில் ஃப்ரூட்டை செக் பண்ணி பார்க்கோ. ஸோ அடுத்த டெவில் ஃப்ரூட் வந்து என்ன எடுக்கலான்னா, எனக்கு வந்து எதை எடுக்கிறதுன்னு தெரியலையே. ஏஞ்சியன் ஜோனு மேமத்து. ஸோ மேமத்து தேவையில்லாத அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. மார்க்கோட டெவில் ஃப்ரூட் என்ன? ஆ டொரோட்டோரோனோமி, எஸ் ஃபீனிக்ஸ். ஏஞ்சியன் மித்திகல் ஜோன், மித்திகல் ஜோன் இது. ஃபீனிக்ஸ் பறவையாக சார் மாறலாம். மார்க்கோ வந்து இந்த டெவில் ஃப்ரூட் தான் வச்சிருப்பான். ஸோ இது வந்து ஓவர் போர்டுன்னு சொல்லலாம். எப்படி நம்ம பெட்ரடான் பார்த்தோம்ல, அதை விட இது செம்ம ஓவர் போர்டுது. ஸோ இதோட பவர்ஸை இப்போ நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்லாட்டில் இது, அதுக்கப்புறம் இந்த ஸ்லாட்டில் இது, அதுக்கப்புறம் இந்த ஸ்லாட்டில் இது. செம்ம பவருங்க இது, பயங்கரமான பவர் இது. ஓகே, இந்த ஸ்லாட்டில் இது ஃபிஜியோர்மி. எவ்வளோ பவர் இருக்குது, இதுக்கு தான் கொஞ்சம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லையா, அவ்வளோதானா முடிஞ்சு, அவ்வளோதானா ஃபிஜியோர்மி? ஆ எஸ் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபீனிக்ஸாக மாற போகிறோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் மனுஷனும் ஃபீனிக்ஸு கலந்த கலவை. இப்போ எப்படி நம்ம பெட்ரடான் பார்த்தோம், எக்ஸாக்டாக சேம் தான். பட் ஆனால் கொஞ்சம் இது வந்து நல்ல ஒரு பவர்ஸ் இருக்கும், அதை விட இதில் நிறையா பவர்ஸ் இருக்கும். ஹீலிங் பவர்ஸ் இதுக்கு அதிகம். ஸோ என்ன தான் நம்ம அழித்தாலும் இது வந்து அவ்வளோவா சாக மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக சாக மாட்டாங்க. ஸோ பயங்கர பவர் இது. ஸோ அடுத்தது வந்து ஃபுல் ஃபினிக்ஸாக மாறலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் ஃபினிக்ஸ், இதான் ஃபுல் ஃபினிக்ஸு. ஓ மை காட், ஃபுல் ஃபினிக்ஸு, ஃபினிக்ஸ் பறவை மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்குல்ல, செம்மையாக இருக்குதுங்க இது. ஓகே நைஸ், ரியலி வேறு லெவல், செம்ம அழகாக இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃப்ளேம் ஓடும், ப்ளூ கலர் ஃப்ளேம் ஓடும். அதுக்கப்புறம் இன்னொரு பவர் என்ன? ஓகே, ஹாக்கி யூஸ் பண்ண முடியாது போல், ரைட்டு. ஓகே, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பவர். போடு போடு போடு, இந்த இந்த அடுத்து அடுத்து அடுத்து. ஏ செம்ம ஈஸியாக இருக்குது, நீங்கள் கொள்றது எல்லாமே செம்ம ஜாலியாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. இந்த அடாரி வாங்கடா, அவ்வளோதான். ஏ மரன்ஸ் இருக்காங்கப்பா, ஏ மரன்ஸ் இருக்காங்க, மரன்ஸ் இருக்காங்க. இந்த அடாரி அண்டியா, வாங்கடா வாங்கடா வாங்கடா, இந்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஐயோ சாக மாட்டானே, சாக மாட்டானே, சாக மாட்டானே. இதாக ஒரு அடி போட்டு அவ்வளோதான் கைஸ், அடிச்சு குண்டல இவனை. ஏய் நீ யார்றா மந்திரவாதி, நீ யார்றா? நைஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. இது ஒரு நல்ல ஒரு டெவில் ஃப்ரூட் தான். அடுத்த டெவில் ஃப்ரூட்டை போய் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டெவில் ஃப்ரூட் வந்து என்ன பார்க்கலான்னா, நெக்ஸ்ட்டு வந்து கரகரோனோமியா. கரகரோனோமி வேண்டாம், வேறு வேறு எக்கச்சக்கமாக டெவில் ஃப்ரூட் இருக்குது, அதான் பிரச்சனையே. ஒன்று ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 70+ இருக்குது. மெராமெரானோமி லோஜியா இது, ஹியோயோனோமி. ஹியோயோ மெராமெரானோமினா இது தானே? ஓகே அது வேறு ஃப்ரூட்டா, சாரி. கொரகொரோனோமி, சுனசுனோமி, மகுமகனோமி, கசுகசனோமி, யாமியாமினோமி, கொரகொரோனோமி. இப்படி தான் இருக்கும் ஜாப்பனீஸில், அப்படி தான் பேர் வச்சு. ஓபி ஓபி நோமி. ஓகே ஓபி ஓபி ஃப்ரூட்டா, நைஸ். இது கூட நல்ல ஒரு பவர் தான்.
பனமென நோமி இருக்குது, யொக்கி யொக்கி நோமி, காகி காகி நோமி, டொர் டொர் நோமி, டொக்கு டொக்கு நோமி, பரி பரி நோமி, ஜுசு ஜோஷி, ஹொரா ஹொரா, சுப்பா சுப்பா, ஒரி ஒரி, டோவா டோவா, சிய சியோ, சபி சபி, யோமி யோமி, பக்கு பக்கு, அதுக்கப்புறம் வந்து இது என்னடா ஒரு ஒரு பிளாக் பியர்டு ஒயிட் பியர்டு ஃப்ரூட்லாம் இருக்கா அதில், பிளாக் பியர்டு ஃப்ரூட் இருக்கா, ஜிக்கி ஜிக்கி நோமி, எனக்கு தெரிஞ்சு ஒயிட் பியரோட ஃப்ரூட் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இதானா ஒயிட் ப்ளோ, ஒயிட் ஸ்னேக், ஒயிட் லான்ச்சர், ஒயிட் அவுட்? நோ, இது கிடையாது. ஸ்மோக்கு, ஸ்மோக்கரோட ஃப்ரூட் இது. எனக்கு தெரிஞ்சு ஒயிட் பியர்டோட ஃப்ரூட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒயிட் பியர்டு ஃப்ரூட்டே இல்லை, ஒயிட் பியர்டு ஃப்ரூட் இல்லை, பிளாக் பியர்டு ஃப்ரூட் இல்லை. ஓகே, ஓபி ஓபி ஃப்ரூட்டு இதோட பவரும் உண்மையாகவே ஒன் பீஸில் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லலாம். அண்டர் ரேட்டட் ஃப்ரூட்டு ஓபி ஓபி நோமியை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரூமு ஓகே, ரூம் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஷாம்பிள்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் டக்ட் பண்ணலாம். டக்ட்டு செம்ம பவர் இது. இதால் வந்து டெலிபோர்ட் அதெல்லாம் பண்ண முடியும். டெலிபோர்ட் மீன்ஸ் ஒரு ஏரியாவிலேருந்து மற்ற இதுங்கெல்லாம் சுவிச் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஓவர் போடுது. பட் ஆனால் லா சரியாக இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாப்பில். என்னாலா ட்ரஃப்லாக இருங்க, லாகிட்டு தான் இந்த ஃப்ரூட் இருக்கும். ஸோ நல்ல ஒரு டீல் ஃப்ரூட் தான், பட் ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாப்பில. இதை வச்சு நிறையா விஷயம் பண்ணலாம், என்கிட்டலாம் கொடுத்தா பயங்கரமாக பண்ணுவேன். ஆனால் இதை வந்து அப்படியே நார்மலாக வச்சுருப்போம் பார்ப்பில. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த இவரை வந்து ரூம் பண்ணுவோமா? இப்போ இவரை வந்து ரூமு. ஓகே, அடுத்தது ஓகே, இந்த இடம் ஃபுல்லாக வந்து இப்போ ரூம் ஆகிடுச்சு. இப்போ நான் ஷாம்பிள்ஸ் கொடுத்தேன்னா சுவிச் ஆகிடாப்பில். என்னடா இப்போ ஷாம்பிள்ஸ் கொடுப்போமா? ஷாம்பிள்ஸு வேற லெவலில். ஓகே, இதை வச்சு நல்லா ஆப்ஜெக்டிவ்ஸ் கூட மூவ் பண்ண முடியுங்க பாருங்க. என்னால் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ண முடியும். எப்படி ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, கம் ப்ரோ, கம் ப்ரோ, நைஸ், வேற லெவல். இப்போ நான் இந்த இவர் மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, அந்த மாதிரி. ஸோ இதான் வந்து இந்த ஃப்ரூட்டோட பவரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு முடிஞ்சா முடிஞ்சு. அடுத்தது வந்து இந்த பவரு. ஸோ இது வந்து ஸ்வாடு வந்து வேணுமா? ஓகே, ஸ்வாடு தானே இதை கொண்டு வந்துடுறேன். இந்த இந்த ஸ்வாடில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்துடலாம். பைரட் கட்ஸ் ஸ்வா, எஸ் ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஸ்வாடு கேட்டாங்க. ஸ்வாடு எஸ் வந்தாச்சு. போடு போடு போடு, செம்ம பவராக இருக்கே, வேற லெவல் பவருங்க. அடுத்தது இது இது என்னடா இதுக்கு என்னன்னு தெரில. இது இது வந்து ஐட்டம் ஹோல்ட் பண்ணும்போது பண்ணுவாங்க. காமா நைஃபா, ஏய் காமா நைஃப்னா அப்படியே ஹாக்கியிலே ஒரு நைஃபா, வேற லெவல்ரா. அடுத்தது அனதர் ஐட்டம் பண்ண முடியாதா? ஆ ஓகே, பண்ணிட்டேன். ஆ வேற லெவலுங்க, அடி அடிக்கிறப்பெல்லாம் மொட்டை இடி மாதிரி விழுவுது. இந்த இதாக வாங்கிக்கடா, ஒரு அடி வாங்கிக்கிறோம். ஆனால் ஒரு டைம் தான் அது விளாடுது. இப்போ இது ஃபுல்லாக ரூமு, நான் க்ரியேட் பண்ண ரூமு. ஓ நோ, அந்த ரூம்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் தான் ராஜா. அப்படி வச்சுக்கோங்க, ஷாம்பிள்ஸ் பண்ண முடியாதா? ஸோ ரூம்குள்ளே மட்டும் தான் ஷாம்பிள்ஸ் பண்ண முடியும். நைஸ், இது ஒரு நல்ல ஃப்ரூட் தான், இல்லை வேற லெவலில் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் நான் தான் எடுத்தேன். இப்போ இந்த பிளாக்கில் இந்த பக்கத்தில் இருக்கிறத எடுக்கிறேன். ஓகே, ஓ இதுவும் ரூம்குள்ளே, எல்லாமே ரூம்குள்ளே தானா? ஃபஸ்ட் நான் ஒரு ரூம் க்ரியேட் பண்ணோம், ரூமு க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்கள், சுற்றி ஒரு ரூம் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே வந்து இதாண்ட இதுக்குள்ளே என்னோடய இது இருக்கும். ஓகே, இப்போ இந்த பிளாக் நான் ஊற்றிடுறேன். செம்மையாக இருக்குல்ல, வேற லெவலில் இருக்குங்க. இப்போ நான் கீழே போட்டலாம், அவ்வளோ முடிஞ்சு. ஸோ இந்த இடத்த நான் நீட்டாக எடுத்து இந்த சைடு போட்டேன். நைஸ், ஒரு நல்ல பவர், எவ்வளோ பெரிய ஓவர் ஓவர் போட்டு பாருங்கள். நைஸ், வேற லெவல். ஓகே, அடுத்த டெவல் ஃபுட்டை யூஸ் பண்ணலாம் இப்போ. ஓகே, ஸோ கடைசியாக இந்த டெவல் ஃபுட்டை பார்த்துட்டு நம்ம இதை விட என் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக அண்ட் ஃபைனலாக ஓபி டெவல் ஃபுட் என்னன்னு சொல்லலாம். ஓபினா இந்த ஓபி இல்லை, இட்டோ இட்டோ நோமி ஃபுல் பிரைட்டு. ஓகே, சூப்பராக சூப்பராக நோமியா? ஐயோ, ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரூட் மாடுதா பாருங்க. சே, என்ன கேஸ், இது பிற பிற நோமி. ஆக்சுவலாக இது வந்து கூட நல்லா, இது ஒரு நல்ல ஃப்ரூட்டு. இது வந்து யார் வச்சுருப்பான்னா, பிக்மாமோட பையன் வச்சுருப்பான். சுப சுமவி நோமி, கட்டக்குறியோட பவர் இருக்கா? கட்டக்குறி ஹிட்டோ ஹிட்ட நோமியா? இது கட்டக்குறியோட தான் நினைக்கிறேன், ஜோன் டைப்பு. கட்டக்குறி ஹிட்டோ ஹிட்ட நோமியா, மறந்துச்சிங்க. காமை காமி நோமி. ஓகே ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்து மெரா மெரா நோமி. இது ஒரு மேக்மா ஃப்ரூட்டு. ஸோ ரொம்ப ஓவர் பவர்டுன்னு சொல்லலாம், இது ஒரு ஒன் ஆஃப் த ஓவர் பவர்டு. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மெரா மெரா நோமியை வச்சு பார்த்திங்கன்னா, அதாவது வந்து இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ ஓவர் பவர்டுனா ஓவர் பவர்டு, சரியான ஓவர் பவர்டு, ஆனால் ரொம்ப ஓவர் பவர்டு, ஃபுல்லாக ஃபயரு அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, ஹீட் டேஷு, கேஸ்கேன், அபிஷீரா. ஓகே நைஸ், இப்போ பாருங்கள், இப்போ இந்த பவர் நம்ம யூஸ் பண்ணலாமா? ஒன், ஓ மை காட், வேற லெவலில். ஓய், என்னங்க இவ்வளோ லென்த்தாக போகுது, ரொம்ப வேற லெவலில் போயிடுச்சுங்க. நைஸுங்க, வேற லெவலுங்க. அடுத்தது இவனை யூஸ் பண்ணுவோமா? ஓ ஓகே ஓகே, பரவாயில்ல, பெருசாக போகல. அடுத்தது, ஓய் என்னடா இது, ஏ எரிஞ்சு சாவடா 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 சாவடா. ஏ இங்கே பாருங்கங்க, என் மேலே ஏதோ ஒன்று இருக்குது. ஓ ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. அடுத்தது அடுத்தது அடுத்து என்னடா இது, ஹீலிங் பாயிண்டா, ஹெல்த் மாதிரி இருக்குது. என்ன இது, செத்துட்டான். ஆனால் இது என்னன்னு தெரிலையே. ஓகே அடுத்தது, ஓகே நைஸ், வேற லெவலுங்க. ஃபுல்லாக ஃபைவ் ஏஸோட ஃப்ரூட்டு, சாரி ஏசுன்ற சாபோட ஃப்ரூட்டு. இது ஏசு ப்ளஸ் சாபு, ரெண்டு பேரும் அனந்தமி தானே.
ஃபுல்லாக ஃபயர் தான். இப்போ நான் கோஸ்ட் ரைடராக மாறிட்டேன்டா. இப்போ நான் பத்துறது இல்லாமல் கிட்ட வந்தேனால நெருப்பெறிண்டா. ஐயோ தெரியலையே, இந்த வாங்கிக்கோ. இப்போ பாடுறா சூறாவளிடா, இதை தாண்டி உன்னால் வெளியே போகவே முடியாது. ஐயோ போயிட்டாங்க, போயிட்டான். ஆனால் வேற லெவல் போகிறங்க அது. இந்த வாங்கிக்கோ. ஆஹா வேற லெவலுங்க, செத்துட்டாங்க அவன் ஒரு இதில். ஓகே நைஸ், வேற லெவல் போகிறப்பா, சரியான போர். இந்த வாங்கிக்கடா, நம்ம சாவலை. இந்த வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ, 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 எல்லா பவரும் போட்டு அடித்து சாக்குங்க. இது கரெக்டாக யாருமையாக போடணும். ஓகே இந்த பில்டிங் மேலே போடுவோம். கரெக்டாக பட்டுரு, கரெக்டாக பட்டுரு, கரெக்டாக பட்டுரு, கரெக்டாக பட்டுரு. எஸ் இப்போ லான்ச். ஆ மொரட்டு ஃப்ரூட்டுங்க, சம ஃப்ரூட்டு. இதான் வந்து மெரா மெரானோமே, அதாவது வந்து இது ஃபயர் டைப் ஃப்ரூட்டு. ஸோ அதான் வந்து இது. ஓகேங்களா, ஸோ நைஸ். அடுத்தது வந்து ஐஸ் டைப் ஃப்ரூட் பார்க்கலாம். அதுக்கு மாதிரி நான் செத்துட்டு வந்தேன். ஓகே ஸோ ஃபைனல் டெவல் ஃப்ரூட்டு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அடுத்தது வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனல் டைப் ஃப்ரூட் வந்து ஐஸ் ஃப்ரூட்டு, அதாவது ஹீ ஹீ நோமி. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் டைப் ஃப்ரூட்டு. ஸோ இதை வச்சு இதை வந்து அக்கோஜி வச்சுருப்பாப்பில். ஸோ நம்மளால் இதை வச்சு நிறையா விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐஸ் பிளாக் பட்டியன்ஸ். இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்னு சொல்லலாம். உண்மையாக ரொம்ப பவர்ஃபுல், பார்க்கலாம் நீங்களே பாருங்கள். இப்போ இந்த தண்ணி என்னால் ஐஸாக மாற்ற முடியும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐஸ் டைமு. ஓகே அடுத்தது ஐஸ் பிளாக். ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன், பவர்ஸ் எல்லாம் முடிஞ்சு. இப்போ வந்து ஒவ்வொரு பவர்ஸாக யூஸ் பண்ணி பார்க்கலாம், தண்ணியிலே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு. ஓ நோ, ஃபஸ்ட்டு இது ஒன்றும் இல்லை, செகண்டு. ஓ வார லெவலுங்க பாருங்கள், சுற்றி ஐஸாக மாறிடுச்சு, இந்த இடமே ஃபுல்லாக ஐஸுங்க. அடுத்தது ஓ வேற லெவல், இது வந்து ஐஸ் வருமே பிளாக்ஸாக வந்துடுது. அடுத்தது வந்து ஐஸ், ஐஸ் சாப்பிட்றனா ஸ்வாடு போடு. நான் அடிக்கிறவங்களாம் ஃப்ரீஸாக மாட்டிடுவேண்ணா, வேற லெவலுங்க. நான் அடிக்கிற எல்லாரும் ஃப்ரீஸ் தான், அதிலே செத்துருவாங்க அவங்க. வேற லெவல் பவராக இருக்கு. ஏ ஃப்ரீஸாக மாறிட்டானுங்க, இங்கே பாருங்க ஐஸ் கட்டியாக மாறிட்டான். ஏய் வேற லெவல்ரா, செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க இந்த பவர். அடுத்தது அடுத்தது வந்து இது ஏதோ ஒன்று வருது, அதுக்கப்புறம் இன்னொன்று பெருசாக எதுவும் வரலை. ஓகே அடுத்தது கடைசி பவர், கடைசி பவர் எதுவுமே ஆகலை. ஆனால் ஃபஸ்ட்டு இது பாருங்கள், வேற லெவலுக்கு, இந்த இடமே ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ இவங்க வீடு எல்லாத்தையும் ஐஸாக மாற்றி விட்டலாமா, இவங்களோட வீடு எல்லாத்தையும் ஐஸ் தான். வாங்கடாரி, ஓ வேற லெவல். இந்தா வாங்கிக்கோ, அவ்வளோதான்டா, உங்கள் வீடு எல்லாத்தையும் ஐஸாக மாற்றி விட்டேன்டா, சாவுகடா. மரேன்ஸ் இருக்கானுங்க, வேற லெவலுக்கு பயங்கரமாக இருக்குங்க இந்த பவரு. அடுத்தது வந்து இங்கேயும் இருந்துச்சு, சிக்ஸு ஃபைவ். ஆ ஃபைவ்க்கு வந்து ஏதோ ஐஸ் போர்டு மாதிரி ஒன்று போகுது. செவனுக்கு வந்து இங்கே பாருங்க, வேற லெவல் ஐஸ் பிளாக் வருதுங்க போடு. என்னடா அது, ஆனால் பாவி அதில் உழுந்து செத்துச்சு. ஏன்னா உழுவுறதா உழுவுற, தள்ளி விழுந்துடக்கூடாதா, இதில் போய் விழுந்து செத்துட்டா. இருங்க இருங்க, இன்னொரு வாட்டி அது பார்ப்போம், அது என்னென்னு தரலைங்க. ஃபயரில் போட்டு செத்துச்சுங்க அது, இது ஒரு ஜந்து மாதிரி இருந்துச்சு. ஓகே இப்போ மறுபடியும் லோட் ஆகட்டும். 21.87. ஓகே மறுபடியும் வந்துடு. அது எத்தனை தண்டிக்கு இருக்காது, என்னது அது ரொம்ப பெருசாக வருது, செத்துருமோ, போய் காணாமல் போயிடுச்சு. டேய் என்னடா அது, என்னடா பவர் அது. ஓகே நைஸ். ஓகே ஸோ முடிஞ்சு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெவல் ஃப்ரூட்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். நைஸ், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டெவல் ஃப்ரூட்டும் பார்த்துட்டோம் இன்றைக்கி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லூஃபியோட ட்ரெஸ் இருக்குப்பா, லூஃபியோட ட்ரெஸ் இருக்குது, சாஞ்சியோட ஷர்ட் இருக்குது, ஃப்ராங்கியோட ஷர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் மரைன் ஷர்ட் இருக்குது, பைரட் ஷர்ட் இருக்குது, மரைன் ஷர்ட்டு, ஜோரோவோட பேண்ட்டு, ஜோரோவோட ஷூ பூட்ஸு, அதுக்கப்புறம் உசப் ட்ரெஸ் இருக்குது, சீனியர் பிங்க் ஷர்ட்டு, சீனியர் பிங்க் ஷர்ட்டு, சிபி நைனோட ஜாக்கெட்ஸ், தென் கூமா ஷர்ட் இருக்குது. ஓகே ஏஸோட ஹேட் இருக்குது, சாப்பாவரோட ஹேட் இருக்குது, அதுக்கப்புறம் கிசாரோட கிளாஸஸ்ஸு, கோலா பேக் பேக்கு, மெடிக் பேக் பேக்கு, அதாவது சோப்பராவோட பேக் பேக்கு இது, அதுக்கப்புறம் ஸ்மோக்கரோட ட்ரெஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் வைஸ் அட்மிரல் அவன் பேர்னா கிசாரு, ஆ கிசாரோட ட்ரெஸ் இருக்குது, ஊட்டிஸு, ஸ்னிப்பர் கிளாஸஸ்ஸு, மெடிக் பேக்கு, பைரட்ஸ் கேப்டன் கேஜு, அதுக்கப்புறம் மரைன் கேப்டன் கேப்பு, அப்புறம் எம்எச்பி கேஸ் மாஸ்க்கு. ஓ நாய்ஸ், வேற லெவல், எல்லா காஸ்ட்யூமும் வச்சுருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காஸ்ட்யூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இதான் வந்து இந்த ஒன் பீஸ் மாடு. ஸோ போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைனாலும் ஃபைனலிங்க நான் போட்டேன். ஸோ அவ்வளோ இந்த கேம்லேயே பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம கவர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.